சூர்யா நடித்து தயாரிச்சிருந்த படம் தான் ஜெய் பீம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஞான வெள்ளியாக்கி இருந்தார். இந்த படத்தில் சொல்லப்பட்ட குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர் சமூக மக்களோட மனசை புண்படுத்துகிற வகையில் காட்சிகள் இருக்குது. அவங்க வழிபடுற அக்னி குண்டம், மகாலட்சுமி மற்றும் வன்னியர்களோட தலைவர்களில் ஒருத்தரான குருவோட பெயரை இழிவுபடுத்துகிற வகையில் காட்சிகள் இருக்குன்னு குற்றம் சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக தயாரிப்பாளர்கள் சூர்யா, ஜோதிகா, இயக்குனர் ஞானவேல் உள்ளிட்டோர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ருத்ர வன்னியர் சேனா அமைப்போட நிறுவன தலைவர் சந்தோஷ் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து வேளச்சேரி போலீஸார் வழக்கு பதிவும் பண்ணாங்க. இந்த வழக்கை ரத்து செய்யணும், இந்த விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு இயக்குனர் ஞானவேல் மற்றும் நடிகர் சூர்யா போன்றோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவங்க பதிலுக்கு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அவங்க தாக்கல் பண்ண மனுவில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் உடனே நீக்கப்பட்டு விட்டதாகவும், மேலும் வழக்கில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த இதை ஏற்றுக்கிட்ட நீதிமன்றம் வழக்கை ரத்து பண்ணுறதுக்கு உத்தரவிட்டுட்டாங்க. வழக்கும் ரத்தாயிருச்சு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா ரசிகர்களும் செம ஹாப்பியில் இருக்காங்க. சூர்யாவுக்கு இனி அடுத்தடுத்து வெற்றி தான்.